இப்போ நீங்க பார்த்த மாதிரி வீடியோஸ் உங்களாலேயும் பண்ண முடியும். ரொம்பவே சிம்பிள், ஒரு ஆப்பை யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க விஷ் பண்ண விரும்புனா கண்டிப்பா பண்ண முடியும் இந்த கிறிஸ்துமஸ் ஒட்டி. அதுக்கு முன்னால நம்ம சேனல் சார்பா இந்த கிறிஸ்துமஸ் ஒட்டி பாத்தீங்கன்னா ஹாப்பி கிறிஸ்துமஸ் அண்ட் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் தெரிவிச்சு கொள்கிறேன். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னால இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, நீங்க இப்ப நம்ம சேனல் புதுசா வந்துட்டீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி மாட்டீங்க, வீடியோ கீழே கிளிக் பண்ணிக்கோங்க, போயிருக்கும். இதுல இருக்கிற வீடியோஸ்ல எனக்கு எது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ தான். அந்த வீடியோ நான் செலக்ட் பண்றேன், உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. அந்த வீடியோ எப்படி ஆகும், ஆக்சுவலா இந்த வீடியோல பாத்தீங்கன்னா ரெண்டு போட்டோ இருக்கும். நான் ஜஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பட்டனை கிளிக் பண்றேன். ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணுறது பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஃபர்ஸ்ட் உள்ள போட்டோ என்ன வரும், செகண்ட் உள்ள போட்டோ ரெண்டு இதா கொடுத்துருப்பாங்க பிரிச்சு வச்சு. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு அந்த பிளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். அது ரெண்டு உங்களுக்கு பிடிச்ச போட்டோ நீங்க செலக்ட் பண்ணிக்கங்க. நான் ஒரு போட்டோ செலக்ட் பண்றேன். கேலரியில இருந்து ஒரு போட்டோ செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணி முடிச்ச அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க அந்த போட்டோ செலக்ட் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்க அதுல அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து செகண்ட் லேயரை கிளிக் பண்ணுங்க. செகண்ட் லேயர்ல பாத்தீங்கன்னா திரும்ப அந்த பிளஸ் ஐக்கன் கொடுத்துருக்காங்க. அந்த பிளஸ் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா திரும்ப உங்க கேலரி ஓப்பன் ஆகும். திரும்ப உங்களுக்கு பிடிச்ச போட்டோ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு போட்டோ செலக்ட் பண்ணிட்டு அதே மாதிரி அதே கான்செப்ட்ல அந்த போட்டோ கிளிக் பண்ணி நீங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட் சைடு பாத்தீங்கன்னா ப்ரிவியூ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணல பாத்தீங்கன்னா உங்க போட்டோ வந்து அது வந்து சேஞ்ச் பண்ணது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ப்ராசஸ் ஆகி முடிஞ்சவங்க பாத்தீங்கன்னா அந்த வீடியோ ஆட்டோமேட்டிக்கா பிளே ஆகுது. நீங்களே பாருங்க அந்த வீடியோல நம்ம ஆட் பண்ண ரெண்டு போட்டோவும் அதுல வருது. ஃபர்ஸ்ட் போட்டோ வந்துச்சு பாத்தீங்களா, இதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப செகண்ட் போட்டோ வரும் பாத்தீங்களா. இதே கான்செப்ட்ல தான் அதை கொடுத்துட்டு எல்லா போட்டோ நீங்க பண்ணணும். ஆக்சுவலா அதுல பாத்தீங்கன்னா சேவ் பட்டன் கொடுத்துருக்காங்க ரைட் சைடுல, அந்த சேவ் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண அப்புறம் ஹோம் கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுடைய கேலரியில சேவ் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணுமோ அந்த ஃபன் வீடியோ கிளிக் பண்ணி உங்களுக்கு பிடிச்ச எக்கச்சக்கமான நிறைய கேட்டகரி இருக்கு, அந்த கேட்டகரியில எல்லாம் நீங்க போய் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச வீடியோ நீங்க ரெண்டர் பண்ணி எடுக்க முடியும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ற லிங்க் வீடியோ கேட்கல கொடுத்துருக்கேன், லிங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்போட டீடைல்ஸ் தரும். நீங்க அப்படியே மெதுவா ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா கீழே டவுன்லோட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த ஆப்பை நீங்க டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சூப்பர் ஆப், எனக்கு இந்த ஆப் பிடிச்சிருக்கு. அதனால தான் உங்களுக்கு நான் வீடியோ பண்ணேன். கண்டிப்பா இந்த ஆப் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஆப் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் பிடிக்கும். ஓகே, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ சந்திக்கும் மாதிரி, பை பை.